ஸோ இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கிறிஸ்மஸ்க்கு வந்து ஸோ பார்பிக்யூ வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களே ஒரு ராக்கெட் அடுப்பு வந்து இங்கே ஃபாரின்லேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டு முன்னாடி செய்யலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து பிரிக்ஸ் கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து செங்கல் ரேட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 15 ரூபா சொல்கிறாங்க. ஸோ ஒரு கல் வந்து 15 ரூபா. ஸோ ஒரு ராக்கெட் அடுப்புக்கு நாங்கள் தேவையான ஒரு வந்து ஒரு 60 கல் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அதான் எடுத்து அடுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்பிக்யூக்கு தேவையான எல்லா செங்கலும் வாங்கிட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் போய் இதை எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்றதா இருக்கு. ஸோ வந்து 15 ரூபா சொன்னதை வந்து 14 ரூபா பேசி வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்காக காசு கொடுத்துட்டு ஸோ இன்னும் அப்புறம் என்ன அது பார்பிக்யூ தேவையான திங்ஸ் வந்து வாங்கிட்டோம். ஸோ இங்க கிளம்ப வேண்டிதான். வந்து ஃபைனலாக இப்போ கடையிலேருந்து செங்கல் வாங்கிட்டு ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து ராக்கெட் எடுப்பு கெட்டலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம். ஸோ இங்கே வாங்கி இங்கே வந்து கல் அடுக்கி வச்சிட்டோம். ஸோ இன்னி கெட்டுறது என்னென்ன நடக்குதுன்றது வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா யாசர் வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கான் ராக்கெட்டுக்கு. ராக்கெட் ஃபுல்லாக ஆன ஆரம்பிச்சுட்டு இருக்கான். ஆனந்த் வந்து கலவை கலந்துட்டுருக்கான், சிமெண்ட் கலவை. ஸோ வினத் வந்து ஈவெண்ட் மேனேஜர் மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு காலில் ஸ்லுக் வந்துச்சு, ஸோ அதனால் ஒரு ஈவெண்ட் மேனேஜர் மாதிரி தருவாரு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. யாஸ்ரை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு ஆர்டர் பண்ணுறான், பட் அந்த அது ஃபெயிலியர் ஆக போகுது. அந்த ஆர்டர் அது என்னன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் முடிச்சாச்சு. தண்ணி எடுத்துக்கிட்டான். இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ண ராக்கெட் அடுப்பு. ஸோ வந்து உள்ளலாம் இப்போ உள்ள கேஸில் தான் பிரியாணி சமைச்சிட்டு இருக்கோம். இதில் வந்து இப்போ வந்து ரேபிட் பார்பிக்யூ மட்டும் இதில் பண்ணிகிட்ருக்கோம். குடுடா அது வாங்கி குடு. நீ அதை குச்சி வச்சு பார்த்தீங்கன்னா இதான் ராபிட்டை வந்து நாங்கள் கட் பண்ணி நேற்று நைட்டே வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ பார்பிக்யூக்காகவே நீங்கள் வந்து இங்கே ஒரு கம்பி வச்சுருக்கிறதுனால நீங்கள் அழகாக உள்ளே வச்சிடலாம். ஸோ பார்பிக்யூ வந்து பார்பிக்யூ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து இந்த ராக்கெட் அடுப்பு வந்து கொஞ்சம் பெருசாகவே தான் பண்ணியிருக்கோம். சின்னது ஒன்று அந்த கேப்பில் வந்துச்சு, இந்த இந்த ஒருத்தர் ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு இது எப்படி வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இதான் வந்து நாங்கள் செஞ்ச ராக்கெட் அடுப்பு. ஸோ வந்து கீழே ஒரு கிரில் வச்சுருக்கோம், நடுவில் ஒரு கிரில் இருக்குது. ஸோ யார் இதை வச்சு என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து எரிய வைக்கிறதுக்கு தான். கோல் நல்லா பேர்ன் ஆகுமா? எங்க இருக்கு போட்டிங்களா? வாவ், இது வந்து எனக்கே தெரியல.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரேபிட் ரேபிட் பார்பிக்யூவை சிறப்பாக பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, எங்கள் ராக்கெட் அடிப்பு வந்து வேஸ்டாக போல, அதால் நல்ல யூஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ தான் ரேபிட் பார்பிக்யூ டேஸ்ட் பண்ணேன். ஸோ வேற லெவலில் தான் இருக்கு. I guess every day is Christmas when you this good. It accidentally went and manifested my whole wish list. Now to celebrate, I'm getting twisted like the Grinch is. Making it rain, dear Lord, look how drip the wrist is. I noticed you out there in the cold. She bet she getting nothing but gold. I'm mad, I should have probably bowled. I guess it's just another holiday I'm spending alone. When I was just a boy.